வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 25, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு 125 சிசி பைக்குள்ள கம்பரிசன் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன பைக் பார்த்தீங்கன்னா, ஹோண்டா எஸ்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக லான்ச் ஆயிருக்க டிவிஎஸ் ரைடர், இது ரெண்டுத்துக்குள்ள கம்பரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எது வந்து இந்த 125 சிசியில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பைக்குன்றதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்ன கான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா எஸ்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் இருக்க டிவிஎஸ் ரைடர், இந்த ரெண்டு 125 சிசி உள்ள கம்பரிசன் இது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எப்பயும் போல டிசைன் தான் ஆரம்பிப்போம். ஸோ இந்த எஸ்பி மாடலில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஷார்ப்பான டிசைனே சொல்லலாம். ஃப்ரண்ட் டு பேக் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஷார்ப்பான டிசைன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம் ஹோண்டா சைட்லேருந்து. ஸோ ஹோண்டானாலே தெரியும் உங்களுக்கு, அந்த டிசைன் வந்து செம்மையாக பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து ரைடர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பல்க்கான டிசைனே சொல்லலாம். ஸோ நியூவான ஒரு எல்இடி செட்டப் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்குமே நல்லாவே பண்ணியிருக்காங்க டிசைன் பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கில் வந்து எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்றதை வந்து மறக்காமல் கீழே. அடுத்து வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து ஹோண்டா எஸ்பியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 125 சிசி சிங்கிள் சிலிண்டர் 2-valve 4-stroke ஏர் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஹோண்டாவோட இன்ஜின் குவாலிட்டி வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து நம்ம வந்து சொல்லவே தேவையில்ல. அடுத்து பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா பவர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10.9 பிரேக்கர்ஸ், 7500 ஆர்பிஎம், டார்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10.9 நியூட்டன் மீட்டர், 6000 ஆர்பிஎம் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு நல்ல பவர் அண்ட் டார்க்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸ் ரைடரில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 124.8 சிசி சிங்கிள் சிலிண்டர் 3-valve 4-stroke ஆல் ப்ளஸ் ஏர் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கூலிங் சிஸ்டம் பார்க்கும்போது எஸ்பியை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆயில் ப்ளஸ் ஏர் கூல்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு 125 சிசியில் பார்த்தீங்கன்னா ஆயில் கூலிங் வந்து நல்ல ஒரு இதுனே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பவர்னு பார்க்கும்போது 11.2 பிரேக்கர்ஸ், 7500 ஆர்பிஎம், டார்க்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 11.4 நியூட்டன் மீட்டர், 6000 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பியை கம்பேர் பண்ணுவோம், இது வந்து கொஞ்சம் அது. ஸோ இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஹோண்டா எஸ்பியை கம்பேர் பண்ணுவோம், டிவிஎஸ் ரைடரில் வந்து நல்லாவே கொடுத்துருவாங்க சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரைடரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு மோட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஈக்கோ மோட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் மோட்னு ரெண்டு மோட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றி வந்து நம்ம வீடியோவில் வந்து பேசலாம், நடுவில் வந்து அந்த மோடில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்ட்டு. ஸோ இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து ரைடர் வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்கிற மாதிரி தோணுது. நெக்ஸ்ட் வந்து வண்டியோட லைட்டிங் பார்க்கும்போது ஹோண்டா எக்ஸ்பியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் மட்டும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அலஜன் வந்து தராங்க. ஸோ இந்த டிசைன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆர்நெட்டில் இருக்க டிசைன் மாதிரியே தான் இருக்குது ஃப்ரண்ட் லுக் வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அலஜன் தான் கொடுத்துருக்காங்க, அப்படியே இண்டிகேட்டர் வந்து அலஜனில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் லுக் மட்டும் நமக்கு வந்து எல்இடியில் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ரைடர் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருவாங்க. ஐபீம் லோ பீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருவாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்னே சொல்லலாம். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றதை வந்து மறக்காம கீழே வந்து சொல்லுங்கள். ரியரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்கான ஒரு டெயில் செக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டர் மட்டும் ஆலேஜனில் வந்து கொடுத்துருக்காங்க, மற்றபடி டைலாக இருக்கட்டும் அப்புறம் வந்து ஹெட்லைட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹோண்டா எஸ்பியில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சஸ்பென்ஷனே சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம், நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐ கட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து ரைடருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக், ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் அப்சர் கொடுத்துருக்காங்க. ஷாக் அப்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரைடர் வந்து ஒரு நல்ல இதுன்னே சொல்லலாம். பட் அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப தான் எந்த அளவு இருக்குன்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ ரைடரை பற்றியும் டீட்டெயில் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம், நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐ கட் கொடுக்குறேன், மறக்காமல். நெக்ஸ்ட் வண்டியோட சீட் செட்டப் பார்த்தா ஹோண்டா எஸ்பியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சீட் கம்ஃபர்டபுள் வந்து நல்லாவே கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபேமிலி பர்பஸ் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து நல்லாவே சூட் ஆகணும்னு சொல்லலாம். ஸோ ரைடருக்கும் சரி பிள்ளைனுக்கும் சரி நல்லா கம்ஃபர்டபுளான சீட்னு சொல்லலாம். கிராப்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கிராப்ரெல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து டிவிஎஸ் ரைடருக்கு போனால் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடருக்கும் சரி பிள்ளைனுக்கும் சரி இதுலேயும் வந்து நல்லா லாங்காக தான் இருக்குது சீட் செட்டப் வந்து. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு தெரிஞ்சு ரைடர் கம்பேர் பண்ணும்போது ஹோண்டா எஸ்பியில் வந்து நல்லாவே இருக்கும்னு சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பீச் செட்டப் கொடுத்ததுனால அது மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரைடரில் வந்து ஒரு நியூ ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எந்த பைக்லையும் கொடுத்தது இல்லை. ஸோ ரைடரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், அது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருவாங்க. ரொம்ப பெரிய அளவுனாலும் நீங்கள் வந்து ஓரளவு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் சொல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹோண்டா எஸ்பியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் இருக்குது, ஓடோ இருக்குது, ட்ரிப் மீட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமிங் கொடுத்துருக்காங்க, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வேறு இருக்குது. ஸோ ட்ரிப் ஒன் ட்ரிப் டூன்னு ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ மேஜரான இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே டிவிஎஸ் ரைடருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம்னு சொல்லலாம். ஒரு 125 பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லானே சொல்லலாம். ஹோண்டா எஸ்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கன்சோல் தான், பட் இதில் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீல் கேஜ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வேறு இருக்குது. ஸோ ஸ்மார்ட் எக்ஸ்னு ஒரு கனெக்டிவிட்டி வேறு ஃபீச்சர்ஸ் வேறு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் டேன் பை டேன் மேக்வேஷன் காலு மெசேஜ் இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் கம்பேர் பண்ணும்போது ஹோண்டா எஸ்பி கம்பேர் பண்ணும்போது ரைடர் வந்து ஒரு ஸ்டெப் வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் வண்டியோட டயர் செட்டப் அப்புறம் பிரேக்கிங் போகும்போது ஹோண்டா எஸ்பியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி சரி ரியர்லேயும் சரி 18 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருவோம். இல்லை ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா 18 செக்ஷன் தான் கொடுத்துருவாங்க. ஸோ அது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். பிரேக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்கோ ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் வந்து ட்ரம் பிரேக் வேரியண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரேடாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 18 செக்ஷன் டயரும் ரீலில் பார்த்தீங்கன்னா 19 செக்ஷன் டயரும் கொடுத்துருவாங்க. பிரேக்கிங் போகும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்கோ ரீலில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருவாங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரம் பிரேக் வேரியண்ட்டாக இருக்குது. ஹோண்டா எஸ்பியில் வந்து ரியலில் வந்து கொஞ்சம் பெருசாக டயர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கிரிப் வந்து ரியலில் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அவங்க வந்து மைலேஜை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடரில் பார்த்திங்கன்னா அதை வந்து கொஞ்சம் இது பண்ணி ரியலில் பார்த்திங்கன்னா 90 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் வைஸ் பார்க்கும்போது ரேடர் வந்து கொஞ்சம் வந்து எஸ்பியை கம்பேர் பண்ண கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்குன்றது வந்து என்னோடய இது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஹோண்டா எஸ்பி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களோட வண்டியோட பிரேக்கிங் வந்து எந்தளவு இருக்குது, டயர் கிரிப் வந்து ரியரில் வந்து எந்தளவு இருக்குன்றது வந்து நீங்கள் மறக்காமல் கீழே வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வண்டியோட மைலேஜ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹோண்டா எஸ்பி வந்து தாராளமாக வந்து 65+ வந்து தரும். ஸோ மைலேஜுக்கு வந்து இந்த பைக் வந்து செம ஃபோக்கஸ்னு சொல்லலாம். ஒரு நேரத்தில் ஒரு ஃபேமிலி பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சூட்டான பைக்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டிவிஎஸ் ரைடர் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 65+ வந்து தாராளமாக தரும். ஸோ மைலேஜ் பார்க்கும்போது ரெண்டுமே மோரர்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் மட்டும் ஹோண்டா எஸ்பி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ரைடிங் மோடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை கொடுத்துட்டு அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும். ஸோ இது மாதிரி சில ஃபீச்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா எஸ்பி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரைஸிங்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோண்டா எஸ்பியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து இது அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் வந்து அதோட அதிகம். ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஃபோக்கஸாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹோண்டா எஸ்பி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து ப்ரைஸிங் வந்து கூட ஒரு 10,000 to 50,000 வந்து அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரைடர் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக வந்து கண்டிப்பாக இருக்கும். ஃபைனலாக வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹோண்டா எஸ்பி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 77,000 வந்து வருது எக்ஸோரம் ப்ரைஸ் வந்து. ஸோ இதை வந்து ரைடர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 84,000 to 85,000 வந்து வருது எக்ஸோரம் ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6,000 வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அந்த 5 to 6,000 பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் தௌசண்ட்க்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து அதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரைடிங் மோட்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து ரைடர் வந்து தராங்க. ஸோ எனக்கு வந்து பட்ஜெட் வந்து இவ்வளோதான்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு என்னால் வந்து ஒரு 6,000 வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹோண்டா எஸ்பி எடுக்கலாம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பைக் தான், உங்களுக்கு வந்து சிட்டி ட்ராவலுக்காக இருக்கட்டும், மைலேஜும் பார்க்கட்டும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் அந்த பைக்லேயும் வந்து. ஸோ என்னால் ஒரு 6,000 போட முடியுன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரைட். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.